இங்க என்ட்ரன்ஸ் இதா தான் இருக்கு நேரா போறோம் பெரிய என்ட்ரன்ஸ் ஸோ கைஸ் யாராவது மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக சில சில ஜாமான்லாம் வாங்கிட்டு போனோம் கண்டிப்பாக சாக்லேட் சாக்லேட்டு செண்டு வேணாம் ஹைலைட் மேண்டேட்ரி ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஹனிஃபா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்கள் வீட்லேயே சொல்லி அனுப்பிச்சாங்க அங்கே நம்ம போயிட்டு இருக்கோம் நாங்கள் போய் பார்ப்போம் இங்கே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பெரிய க்ளோசரி ஷாப்புங்க அது எடுத்தீங்களா பெரிய க்ளோசரி அது எவ்வளோ க்ளோசரி இருக்குன்னு வாங்க அங்க கூட இங்க பாப்போம் அண்ணன் வந்து உங்க பொறுப்பு வந்து மாமாக்கு வந்து என்னமோ பாப் கட்டிங் டிஷர்ட் ஆம டிஷர்ட்டா சட்டையா டிஷர்ட் உங்க மாமா போடுவார அதை எடுத்து சொன்னாரு ஓகே பேசமா செம்பு இருக்கிறது எல்லாத்துலயும் கலப்பாங்க ஆண்டியோட மாடல் பழைய நகை மாதிரி இருக்கும் நடுவு சாம்படம் அது சாம்படம் லட்சுமி எங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரி தான் தலை செய்ய கொடுத்தேன் லட்சுமி ப்ரோ ஆன்டிக் ஆன்டிக்னா அதில் இருக்க பழ பழப்பதில் இருக்காது கொஞ்சம் கருப்பிடிச்ச மாதிரி இருக்கா இது என்னென்னா பழைய நகைகள் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஆன்டிக் இதுதான் இப்போ ஃபேஷன் ஆனால் இதில் இவ்வளோ பல பழம் இருக்குது பாருங்க இது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது இது வந்து இது இன்னொன்று சிவப்பு கலரில் இருக்கு பாருங்களேன் ரெட் டைமண்ட் ஆமாம் ஆன்டிக்லேயே இது இது ஒரு சரி சரி நம்ம வேலையை பார்ப்போம் நகை வந்து நம்ம இங்கே மலேசியா நகை நல்ல நகைன்னு சொல்கிறாங்களே ஆமாம் அது மோஸ்ட்லி வந்து சீன கடையில் வாங்கினா தான் அந்த குவாலிட்டி கிடைக்கும் இந்த பாருங்க ஷாம்பு வீம்பு பேராசூட் தைலம் எல்லாமே மிஸ்கின் மிஸ்கின் மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம் வேகமாக போய் பொண்ணுங்கிட்ட போய் மாதிரி ஷாம்பு பேராசூட் ஷாம்பு இங்கே வாங்கிட்டு போய் கேன்டீன் இருக்குது இல்லை பேராசூட்டு தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் வாங்கிட்டு போனா கை பிஸியா இருக்குல்ல கார்த்தி இந்த இதில் பாருங்க போயிட்டு வந்துடும் போயிட்டு வந்து எப்படி இருக்கீங்க அதான் பிராண்ட்லேயும் இருக்கு பாருங்க அடிடாஸ்லாம் லோக்கல் பிராண்டில் சென்ட் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைங்க நீங்கள் அவன்கிட்டே சொன்னீங்கன்னா நான் ஊர்லேருந்து வந்திருக்கோம் போகும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு போயிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவார் இந்த சென்ட் தான் வேணாம் வாங்கிட்டு போவாங்க சிவாங்க இது எல்லாமே இது இதுதான் ஊது வந்து இங்கே கிடைக்காது இங்கே கிடைக்காதா அங்கே ஏன் ஊது வந்து ஒரிஜினல் தர மாட்டேன் அரபு இதுக்குலாம் அரபு இது தானே போட்டிருக்கு கன்ஃபார்மாக தெரியுமா சொல்லுங்கள் அதை கேளுங்க
இப்படி தான் இருக்குமா? அப்புறம் என்ன ரெண்டு பொட்டி போடுங்க. எவ்வளோ போட்டிருக்கு? ஏழு வெள்ளி எட்டு வெள்ளியா? எட்டு வெள்ளி தானேங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு கூடையை மட்டும் கையில தூக்கிங்க. நீ ஒரு கூடை வச்சுருக்கேன். ம், போட்டுருவான். இல்லை மொத்தமாக ஒரே கூடையில் போட்டுருவோம். ஒரே கூடையில் போடுங்க. அங்கே நீங்கள் போயிட்டு அங்கே மதுரையில் பிரிச்சுக்கோங்க. இப்போ லக்கேஜ்லேயும் ஒரே லக்கேஜில் தானே போட்டுறோம். அதை விட இது கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்க. ரொம்ப லைட்டா இருக்கும். நவீன் ப்ரோ, வா ஒரு நிமிஷம் வாங்கினேன். காடி இருந்தால் சென்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்களே. ஆமாம், டெஸ்ட் இருக்குல்ல, எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டீங்க பாருங்க, இப்போ சொல்கிறீங்க பாருங்க. ஆ, அந்தண்ணே என்கிட்ட இல்லாதவன்ட்டு கேட்டீங்க. இருக்குல்ல, அடிச்சுக்கோங்க. ஆ, அடிங்க அடிங்க. இந்த கம்புக்குள்ள வேறு அந்த கம்பு. ஆ, அவனை டெஸ்ட் பண்ணி அடிங்க. இது என்னது? லா கேஷ் கேஷ் போட்டிருக்கு. பணம் வடைய வரல. கை கிடுங்க. செக்கிங் மிஸ் ரைட்டா? ம், பொம்மேனா? எஸ், இவன் சாஃப்ட் ஆர் ஸ்ட்ராங் ஃப்ளேவர்? சாரி, சாஃப்ட் ஆர் ஸ்ட்ராங்? சாஃப்ட், மீடியம். மீடியம், யா, மைல்ட். மைல்ட் ஃப்ளேவர். செக்கிங், சேம் செக்கிங் ஃப்ளேவர். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி. இது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கல? நல்லா மரட்டி டை, சூப்பராக இருக்கு. டெஸ்டர் அது. ம், சந்தன ஆசரிக்க ஊருக்கு இதெல்லாம் போட்டு எடுத்து போனோம்னா மிரட்டிடுவாங்க. யார இவங்களே? ஏன்டா செண்டு போட்டு வந்து மிரட்டுவேன்? கை வர எல்லாமே இது தாருங்க ப்ரோ. வெற்றி தேட்டர் துபாய் மேடு தாங்க. இங்கே பாருங்க, மேட் இன் யூஏஇன்னு போட்டிருக்கீங்க. ஆ, இது ப்ரோ எனக்கு இது ஒன்று. இது ஒன்று வேணுமா? எனக்கு ஒன்று எடுத்துருக்கேன். அது என்னது? வெற்றி தேட்டர். வெற்றி தேட்டரா? அங்கே தான் இந்த இதுதான் அங்கே சொல்லாங்க. ஏஞ்சி எல்லாம் எடுத்தாச்சா? இந்த ப்ரோ, இந்த பசங்களுக்கு இப்போ சென்ட் மட்டும் சென்ட்டா? ஆமாம். இங்கே துபாய்க்குன்னே யூனிக்கான ஒரு மாடல் இருக்கும். இது காடிக்கெலாம் இருக்குது. யூனிக் மாடல். இதை கொடுத்தா தான் நம்ம துபாயில். ஏன் இதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க மலேசியா சார். ஆமாம், வெளியூர் சென்ட் வந்துருக்குன்னு. வெளியூர் ஸ்மெல்லுமே நல்லா தான் இருக்குது. உங்கள் மேலே நல்லா அடிச்சுக்கோங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கா பாருங்க? எப்படி இருக்கும் போது பாருங்க. நல்லா இருக்குது ஜி. நல்லா இருக்கேன். எவ்வளோன்னு பார்ப்போம். பத்து இல்லைனா ரொம்ப பரவாயில்லைங்க. ஒரு பத்து பதினஞ்சு எடுப்போமா? பத்து கூட எடுத்துக்கலாம். ஆளுக்கு ரெண்டு எடுத்து போடுங்க. உங்களுக்கு ரெண்டா? ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம். டெஸ்டர் இதை எடுத்து உள்ள போட்டு. ஆமாம், டெஸ்டர் எடுத்துடாதீங்க. இங்கே பாருங்க, இந்த மாடலே துபாய் மாடல்ட்டு சென்ட்டு கொடுத்தோம்னா நல்லா பயில பூரா மேல்கள்லாம் அடிச்சுட்டு நல்லா ஊர் ஊராக சுற்றுவாங்க. ஆ, போட்டு விடுங்க. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துக்க. ஒவ்வொரு கலர்லேயும் ஒன்று ஒன்று. ஆமாம், உங்களுக்கு ரெண்டா? ஆமாம். ஓகே, நல்லா இருக்கா? வந்ததுக்கு சென்ட் பாருங்க. எங்கே முதல்ல அங்கே பார்த்தேன். ஏர் ஃப்ரெஷ்னர். அடுத்து அடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர் பார்ப்போம்.
அடுத்து பாத்ரூம் பிரஷர் பாப்போம். இது எடுத்துந்தானே எடுத்தீங்களா? அது அங்கனக்குள்ள ஒரு டானிக் மாதிரி ஒன்று அது எடுத்தாச்சுங்க. அங்கே தைல மாதிரி ஒன்று இருந்துச்சு அது பாத்ரூம் கேஸ்பி ஊரில் இருக்கு. கேஸ்பி ஊரில் இல்லை, ஆனால் நான் கேள்விப்பேன் கேஸ்பி. மென்ஸ் ஐட்டம் தான் இங்கே இருக்கும். இது ஹேர் ஜெல்லு அதனால இருக்கும். ஊபர் மென் போயிட்டாங்க போயிட்டாங்க இருக்கு. கேஷ் பர்ச்சேஸ் பண்ணவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். பர்ச்சேஸ் பண்ணாமல் கும்பளை பிள்ளைய பார்க்குறதுக்கு அலையில நனைஞ்சு இருங்க. இங்கே இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பொங்கலை பிள்ளைக்குதான். ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பாருங்கள், அங்கே பாருங்கள், அவரை பாருங்கள். மோசமான பொம்பளை வெறியா இங்கே பாருங்க. அப்புறம் தேடி போயிட்டே இருக்கிற பாருங்க. இவ்வளோ ஐஸ். இப்போ நம்ம அண்ணனை தேடணும். அண்ணன் எங்கே இருக்காரு? அண்ணே 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 என்ன பண்ணாரு? கிடைக்கல, ஓடிடுச்சு. அவர் தேடி போனோம், ஓடிடுச்சு. ஏ பாய் தேடி போனீங்க. நம்ம யாரையோ பொண்ணு பார்த்துருந்தீங்களா? ஆமாம் ஜி. பர்ச்சேஸ் முடிஞ்சுதா? என்னென்ன வாங்கினீங்க? ஓகேஜா, ஏன் தூக்க முடிஞ்சால் தூக்கிக்கோங்க. சைட்டில் இல்லை. அப்புறம் ஹனிஃபா என்ன சொல்லுது? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ சொன்னீங்களே வாஸ்தவமான பேச. இங்கே எனக்கு கார்த்தி கார்த்தி முந்திரி சிரிப்பை பாருங்க. சொன்னோன்னு இல்லைங்க, அதுக்கு மேலே ஹோட்டல் என்னப்பா கொஞ்சமாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தானே? இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு ரேட் இல்லை. ரேட் இல்ல, ரேட் கொஞ்சம் ரேட் ஓகே தான. அந்த வாட்ச் பவர் பேங்க்லாம் ஓகே தான். கரெக்ட். போய்லே அந்த ஒரு பாவே இது பாத்தற இந்தியன் ரேட் 10900 போட்டுருக்கு. இப்போ 12000 போட்டுருக்கு. ரேட் கொஞ்சம் அதே ஓவர் ரேட்டட் மால் தான். ஏனா என்கிட்ட நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே. இல்ல, சீப்பா ஏதாவது ஆஃபர் கொடுப்பான். ஆடி டெலிவரி கொடுப்பான். Dress ஜென்ஸ்க்கு இல்லையே, சாய்ஸ் இல்லையே. ஸ்னேல் இன்னும் ஒரு பிராண்ட் தான இருக்கு. வேற என்ன பிராண்ட் வச்சிருக்கோம்? பவர் பேங்க் பிளஸ் வாட்ச் ரெண்டு செட் 89 90 வெள்ளி வச்சிருக்கேன். பவர் பேங்க் ஓகே. பவர் பேங்க்லாம் வந்து பிராண்ட் இல்லை, அது வந்து எவ்வளோக்கு வேணாலும் நான் எடுத்து கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? 10 வெள்ளி கூட ஒரு பவர் பேங்க் நான் எடுத்து கொடுப்பேன். இனிமே ஆன்லைனில் கிடைக்கும். நீ ஒரு சைனா பிராண்ட் எடுத்துக்கிட்டே பவர் பேங்க்லாம் பிராண்டோட வேற சாதாரண வேறங்க. ஓகே கைஸ், அடுத்த லொகேஷனில் பார்ப்போம். ஹனிஃபாக்கு நல்லா இல்லை, பொட்டி நிறைய வாங்கியிருக்காங்க. அதான் நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு ஆனால் வாங்கிட்டேங்க நிறையா.